இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஒரு மாலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நம்பிக்கையை ஏற்படுத்தியவரும் அதிலே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம் சொல்லி இந்த மாலை வேளையிலும் எங்களை வழிநடத்துகிற, எங்களுக்காக சிலுவையிலே பலியான நம் ஆண்டவர் இயேசுவை நினைத்து, உன்னதமான அவருடைய அன்பை நினைத்து, உள்ளத்தை திறந்து, இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், உம்முடைய அன்பு எனக்கு தேவை, என்னோடு வந்து தங்குங்க ஆண்டவரே, என்னோடு வந்து பேசுங்க ஆண்டவரே, என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை கூவி அழைப்போம். நாம் அவரை கூவி அழைக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் அவர் எங்களோடு வந்து நம் இதயத்துக்குள்ளே தங்குறவராக இருக்கிறார். கண்களை மூடி, நெஞ்சோடு கரங்களை வைத்து, உள்ளத்தை திறந்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னகே, அரசியாக முடி சூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம், உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருளை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சுகத்தை, இறை பிரசன்னத்தை, வல்லமையையும், முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, 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 எங்கள் இரட்சகரே, எங்கள் பரிசுத்தரே, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, எங்களை வழிநடத்துறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே, எங்கள் மீது பாசம் உள்ளவரே, எங்கள் மீது பரிவுள்ளவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை வணங்குகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் பரிசுத்தரே, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, எங்களை வழிநடத்துபவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்கள் மீது இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவரே, பரிவுள்ளவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழுகிறோம் ஆண்டவரே, உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உமை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், ஆண்டவரே, உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது முன்னிலையில் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லு. நீங்க என்னோடு கூட இருப்பதா, எதற்கும் நான் அஞ்சிடேன், எதற்கும் நான் கலங்கிடேன் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து
விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபியுங்க. தாவீது ஜெபித்தது போல ஆண்டவரின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். நான் அசைவரமாட்டேன், நான் அசைவரமாட்டேன். அவரே எனக்கு துணையும் கிடையுமாம் ஆனவராய் இருக்கிறார். அவரே என் கண்மலை ஆனவராய் இருக்கிறார். அவரே என்னை வழி நடத்துறவராய் இருக்கிறார் என்று சொல்லி எங்களை வழி நடத்துறவர். ஒருபோதும் கண்ணயர்வதில்லை, அவர் உறங்குவதில்லை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க என்ன வழி நடத்தி இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின நீர், இனியும் எங்களுக்கு உதவி செய்ய நீரே போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. பாடுவோம், உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை பாடுவோம். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லோருமாய் சேர்ந்து ஆராதனை உமக்கே அப்பா இயேசுவே, நாளெல்லாம் ஆராதனை. இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லோருமாய் சேர்ந்து ஆராதனை உமக்கே தகப்பனே, நாளெல்லாம் ஆராதனை. பாடிக்கொண்டே இருங்க, ஆராதாண்டவரே. எங்கேயின் பெயரால் இரண்டு மூவர் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த நேரம் நம் பல பேர் பல இடங்களிலே பல தேசங்களிலே இருந்தாலும் இயேசு என்கிற உம்முடைய வல்லமை மிக்க பெயராலே நாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மாட்சிமை அளவிட முடியாத அளவு நம்மளோடு இறங்கி வரும்படியாக உம்மை கூவி அழைக்கிறோம். ஆராதனைக்குரியவரே அப்பா, தகப்பனே, நீர் எழுந்தருளி வாரும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பாடுங்க. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. இயேசுக்கே மகிமை. நன்றி சொல்லுங்க. ஒவ்வொருவரும் நீர் அளவரை உண்மையாக இருந்தாலும் அவளை நீர் தாங்கி
வழி நடத்தும் ஆண்டவரே, என் ஆழம் ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்தாலும் அப்பா கிறிஸ்துவே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம். நன்றி அப்பா, ஆராதிக்கிறோம், மே மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா, நல்லவரே, நன்றி அப்பா, வல்லவரே, நன்றி அப்பா, நல்லவரே, நன்றி அப்பா, வல்லவரே, என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசைவர் இல்லை, சொல்லுங்க, என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசைவர் இல்லை, என்னை காக்கும் தலைவர் நீரே, அரசாலும் தலைவர் நீரே, என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே, ஆராதனை உமக்கே, நானெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நானெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே அப்பா, நானெல்லாம் ஆராதனை, எல்லாமே சேர்ந்து ஆராதனை உமக்கே, நானெல்லாம் ஆராதனை, பாடிக்கொண்டிருங்க, ஆராதனை உமக்கே, தகப்பனே உம்மையே நாங்கள் நினைத்து அண்டவரே உமை கூவி அழைத்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நீர் எழுந்து வாரம் அண்டவரே, நீரே பரிசுத்தரன், நீரே தூயவரன், நீரே எங்களை காண்பவர் என்று உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை நிறைந்தவர் என்று உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, அனைத்துக்கும் பாத்திரம் நீர் என்று உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்றப்பா, உமை ஸ்துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, சொல்லுங்க, எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுறவிட மாட்டீ, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விட மாட்டீ, எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, ஆராதனை உமக்கே, நானெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே அப்பா, நானெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே,
நானெல்லாம் ஆராதனை இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆராதனை உமக்கே தகப்பனே, நானெல்லாம் ஆராதனை இயேசுவேன்னு இயேசுவேன்னு கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே என்று கூப்பிடுங்க. பரிசுத்தரே தூயவரே என்று கூப்பிடுங்க. இயேசுவே அப்பா இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி. இதுவரை நாட்களிலும் ஆண்டவரே கண்மணி போல நீரங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை வழி நடத்திருக்கிறீர், எங்களை குணப்படுத்தியிருக்கிறீர், எங்களோடு கூட நடந்து வந்திருக்கிறீர், எங்கள் தேவைகளில் உடனிருந்திருக்கிறீர், குழப்பத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர், துக்கத்தின் வேளையிலே மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர். ஆண்டவரே இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை துளைத்த நிலையில ஆண்டவரே நம்பிக்கை இழந்த விலையில நாங்கள் தனிமையிலே வாடுகிற பொழுது உற்ற துணையாக வந்திருக்கிறீரே, உடைந்து போன உள்ளத்தை தேய்ச்சிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே தூயவரே நன்றி அப்பா ரட்சகரே பரிசுத்தரே அப்பா தகப்பனே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை கண்ணோக்கும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்கிற விதை அவர்களுடைய உள்ளம் என்கிற நிலத்துக்களை உழந்து வாழ்வழிக்கும் தூயாம் என்கிற தண்ணீரை ஊற்று, அன்பு என்கிற மிகுந்த கனி உண்டாக செய்தல்லாம்பா. என் கற்பாரையும் என் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்க சிதறணும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்குகுந்தவையாக இருக்க சிதறணும். உமது அடியான் முழு துணிவோடு உம்முடைய வார்த்தையை எடுத்து கூற உம்முடைய அருளை தாரும். நற்கருணையில் மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Yesuve nandri, Yesuve stotram, Mariye valhe. Priyamana en anbu sahodara sahodarigale, Yovana cheedi 14th adhigaram 6th irai vasanam. Idakku mundane dhyanathile nam dhyanithom. Indrai naalilum indha irai vaathai pagudhiyai innum konjam aalamaga சிந்திக்க அதன் வழியாக எங்களையும் அந்த வார்த்தையின் ஊடாக நடத்தி செல்ல பரிசுத்தாவியானவர் நம்மை அழைக்கிறார். இயேசு அவரிடம் வழியும் உண்மையும்
வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. பிரியமான அன்பு சோதரங்களே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு எதை சொல்லுகிறது? நம் இறைவனோடு ஒன்றிக்க, தந்தையோடு ஒன்றிக்க இயேசு கிறிஸ்து ஒரே வழியாக இருக்கிறார். இது ஒரு மறைபொருள். நம் கல்வாரி பலியில நாம் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த கல்வாரி பலி கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே என்ற இறைவனுக்கு, தந்தைக்கே உரியது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த புகழ்ச்சி, அந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரே கடவுள், ஆனால் ஒரு அவருடைய நேரம் வருகிற பொழுது கிட்ட வராத, தள்ளி நில்லு, நீ நிற்கிற இடம் தூயது, உன் பாதனைகளை கலட்டு என்று சொல்லி எப்பொழுதும் பரிசுத்தத்தை எதிர்பார்த்த கடவுள் இஸ்ரேல் மக்களை சந்திக்க வருகிற பொழுது மலையின் அடிவாரத்தை கூட நீங்கள் தொடக்கூடாது, அப்படி நீங்கள் தொட்டால் நீங்கள் சாவீர்கள், ஏனெனில் உங்களுக்கு நான் என் பிரசன்னம் அந்த மலையிலே வருகிற பொழுது உங்களால் அதற்கு இணையாக நிற்க முடியாது என்று சொன்னார். ஆண்டுடைய பிரசன்னம் அந்த மலையின் வழியாக வந்து அந்த மக்களை சந்திக்க முன்பதாக, 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே நீங்கள் உங்கள் அழுக்கு ஆடைகளை எல்லாம் துவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தூய்மையிலே வாசம் பண்ணுகிறவர், தூய்மையை நாடுகிறவர். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். கடவுளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அந்த தூய்மையின் இயல்பிலே நாங்களும் வாழ வேண்டும். தூய்மையிலே வாழலாம், ஆனால் எப்பவுமே தூய்மையாகவே இருக்கணும் என்று சொன்னால் மனிதர்களாக எங்களுக்கு அது முடியாது. ஏன்னா நாங்கள் பலவீனமானவர்கள், நாம் தவறி போகிறவர்கள். இதனால் தான் கடவுள் இதை உணர்ந்து அவருடைய மனித அவதாரம், த இன்கார்னேஷன் ஆஃப் கிறைஸ்ட், இயேசு கிறிஸ்துவாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிற பொழுது இயேசு ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், வரி தண்டுவர்கள் எல்லோரோடும் அவரே நெருங்கி வந்தார். குஷ்டரோய்களை தொட்டு குணமாக்கினார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப இயேசுவே தந்தையிடத்தில் இணைக்கின்ற ஒரு பாலமாக அமைந்தார். இதை இயேசு தன்னுடைய வாழ்விலும், தன் போதனையிலும், அவருடைய வார்த்தையினாலும், அவருடைய மரணம் உயிர்ப்பின் வழியாக நமக்கு இந்த மீட்பின் செயலை கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பின் செயலை அனுதினம் நாம் கல்வாரியிலே நினைவு கூறுகிறோம். திருப்பலியின் வழியாக, கல்வாரி பலியினூடாக முதல்ல நடந்த கல்வாரி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையிலே நடக்கிற அந்த திருப்பலியின் ஊடாக இது நினைவு கூறப்படுகிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, அந்த நாளிலே நாம் தியானித்த ஒரு இறை சிந்தனை தான், எப்படி கடவுளுடைய உடன்படிக்கையின் பேழை வைக்கப்பட்ட அந்த திரு தூயகத்துக்குள்ள அந்த இறை பிரசன்னத்தின் கடவுளோடு மக்கள் இணைவதற்கு அவர்களுக்கும் அந்த உடன்படிக்கை பேழையின் இறை பிரசன்னத்துக்கும் நடுவில் திரைச்சீலை ஒரு நடுவிலே இருந்தது போல, எபிரேயர் 10:19 இறைவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் உடல் என்கின்ற திரைச்சீலையின் வழியாய் நாம் அவருடைய திரு தூயகத்துக்குள் நுழைய வேண்டும். கடவுளை காண, இறை பிரசன்னத்துக்குள் நுழைய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். இன்னும் ஆழமாக இந்த நாளில் நாம் கடந்து போவோம். கவனிங்க, எபிரேயர் எழுதிய திருமுகம்
13 அதிகாரத்தில் 13 திரை வசனம், ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு, இதுக்கு முன்பதாக இந்த இறை வசனம் நமக்கு சொல்லுது, பலியிடப்படுவதை குறித்து இந்த இறைவார்த்தை பகுதி பேசுது. ஒரு பலியிடப்படுவது, ஒரு பலி எதற்கு அவசியம்? இந்த பலி பலியின் வழியாக மக்களுடைய பாவத்திலிருந்து கடவுள் மீட்பு கொடுக்கிறார், மக்களுடைய பாவ சுமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பரிசுத்த வாழ்வுக்குள்ளே அழைத்து செல்கிறார். எபிரேயர் 13:11 தொடக்கம் உள்ள இறைவசனம் சொல்லுது, விலங்குகளின் இரத்தத்தை பாவம் போக்குவதற்கென தலைமைக்குரு தூயகத்துக்குள் எடுத்து செல்லுகிறார். ஆனால் அந்த விலங்குகளின் உடல்கள் பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கப்படுகின்றன. பிரியமான அன்பு சோதரங்களே, கல்வாரி இதுக்கு முன்பதாகவே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே மக்கள் நுழைய அவருடைய திருத்துயத்தில் நின்று பணியாற்றுகிற குருக்கள் கிடாய்களை வெட்டி அதனுடைய இரத்தத்தின் ஒரு பகுதியை பலிபீடத்தில் தெளித்து மறுபகுதியை மக்கள் மத்தியிலே தெளிப்பார்கள். இது பாவத்தை போக்குவதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. இரத்தம் பரிசுத்தப்படுத்தலின் அடையாளமாக இருந்தது. அங்கே பலி கொடுக்கப்பட்ட அந்த செம்மறி பின்பு தூக்கி எறியப்பட்டது. அந்த இரத்தம் அவர்களை தூய்மையாக்கினது. அந்த உடல் தூக்கி வெளியிலே வீசப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ காலத்தில், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே பல கைதிகளுக்கு சிலுவை மரணம் வழங்கப்பட்டது. அதான் நகரத்துக்கு ஒதுக்கு புறத்தில் மண்டையோடு என்கிற பெயர் கொண்ட இடம் கொல்கத்தா மலை, பல பேருடைய எலும்புகள் மண்டையோடுகள் இப்படியாக நிரம்பி வழிந்த அந்த இடம். ஆனால் எப்பொழுது இயேசுவும் ஒரு கிடாயை போல நகரத்துக்கு வெளியில தூக்கி எறியப்படுவது போல அவர் கல்வாரி மலையில தன் சரீரத்தையே சிலுவையின் ஊடாக எப்பொழுது தன்னை தூக்கி எறியப்பட்டாரோ, பலி கொடுக்கப்பட்டாரோ, அப்பொழுது அந்த இடம் பரிசுத்தமாய் மாறுது. சபிக்கப்பட்ட இடம் பரிசுத்த இடமாக, பரிசுத்த கல்வாரியாக மாறிது. பழைய ஏற்பாட்டில் எப்படி மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டு அதன் இரத்தம் சிந்தப்பட்டு அதன் உடல்கள் தூக்கி எறியப்பட்டதோ, இந்த எபிரேயர்கள் திருமுகத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது, விலங்குகளின் இரத்தத்தை பாவம் போக்குவதற்கென தலைமைக்குரு தூயகத்துக்குள் எடுத்து செல்லுகிறார். ஆனால் அதன் விலங்குகளின் உடல்களை பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கப்படுகிறது. இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். எப்படி இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நடந்ததோ, கிறிஸ்துவுக்கு முன்பதாக நடந்ததோ, ஆனால் மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டது, அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இனி எந்த மிருகங்களும் பலி கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் செம்மறியாம் இயேசு கிறிஸ்து. யோவான் 1:29 திருமுழுக்கு யோவான் இயேசு வருகிற பொழுது சொன்ன வார்த்தை, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். Praise the Lord. இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு நாளும் நம் கல்வாரி பலியில இணைகிற வேளையிலே குருவானவர் சொல்லுவார், நக்கருணையை திரு அப்பத்தை உயர்த்தி பிடித்து, இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குறவர், இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
Lamb of God who take away the sins of the world. உலகத்தின் பாவம், உலகத்தின் அனைவர் அனைத்து மாந்தர்களுடைய பாவத்தையும் போக்குற செம்மறியாம் இயேசு. இதை செய்ய அவர் இகழ்ச்சி பட்டவராக தன்னை தாழ்த்தி வந்தார். பிலிப்பியர் 2:6 தொடக்கமுள்ள 9 வசனம் சொல்லுது. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த கிறிஸ்துவின் வழியினூடாக ஆண்டவருடைய திரு தூயகத்துக்குள்ளே, அதாவது இறை பிரசன்னத்தை நம் வாழ்விலே நாம் சுமக்க, நாங்களும் அவரை போல அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சிகளை நாம் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்ல வேண்டும். பாளையம், டென்ட், கூடாரம். சில நேரத்தில் இந்த கூடாரம், இந்த பாளையம், இட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் அவர் பிசிக்கல் பிளேஸ், அவர் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். ஆன்மீக ரீதியாக என் சிந்தனைகள் எங்க இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எங்க இருக்குது, என்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த எல்லையிலே இருந்து, அந்த எல்லைக்குள் இருந்து, அந்த சிறைச்சாலையை போன்று நான் சில பாவங்களுக்கு அடிமையா இருக்கிற அடிமைத்தனங்களில் இருந்து விடுபட்டு நான் வெளியிலே வர வேண்டும், பாளையத்துக்கு வெளியில. கலாத்தியர் 5:1 சொல்லுகிறது, அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், இனி நாங்கள் அடிமைகள் அல்ல. பிரியமான அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி அழகாக நமக்கு பழைய ஏற்பாட்டில் லேவியர் எழுதிய திருமுகத்தில் 17:22 திறக்கமுள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 17 27, தூயகத்துக்குள் பாவம் போக்குவதற்கு இரத்தம் எடுக்கப்பட்ட காளையும் கிடாயும் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகப்பட்டு அவற்றின் தோல், இறைச்சி, சாணம் ஆகியவை நெருப்பில் சுட்டரிக்கப்படும். அவற்றை எரித்தவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்துக்குள்ளே வருவான். 33 தூயகத்துக்காக, சந்திப்பு கூடாரத்துக்காகவும் பாவம் கழுவாய் நிறைவேற்றுவான். குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வான். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இது என்றும் உள்ள நியமமாகும் என்று சொல் என்றார். ஆண்டவர் இட்ட ஆணையின்படி மோசே செய்தார். இதான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ இயர், ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவையாவது இந்த பாவம் போக்குற இந்த சடங்குல, இந்த பலியில பங்கு கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை. இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையில் நீங்க சக்கரமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அருட்சாதனம், அருட்சாதனத்தில் த பியூட்டிஃபுல் சக்கரமெண்ட், சக்கரமெண்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷன், பாவ சங்கீதனம் என்ற அருட்சாதனம். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறார், ஒரு கிழமையில ஒருக்கா போய் நீங்க பாவ சங்கீதனம் எடுத்தா கூட தப்பே இல்லை. நாம் பாவ சங்கீதனம் எடுக்கக்குள்ள நாங்கள் புது மனிதர்களாகிறோம். கடவுளிடத்துல போய் அறிக்கை செய்கிறோம். அப்படி செய்கிற நேரத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வை ஆண்டவர் மன்னித்தார் என்ற ஒரு மனநிறைவு வருது. சீராக்கள் எழுதிய திருமுகத்தை சொல்றார், பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பை குறித்த அச்சம் இல்லாமல் இராது. பிரியமான அன்பு சோதரங்களே, அன்றைக்கு நடந்த இந்த சம்பவம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:7 அழகாய் இப்பொழுது பவுல் சொல்வார், இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வல்லத்துக்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் நாம் குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து தன் அருள் வளத்துக்கேற்ப, அருள் என்றா என்ன? What does it mean? Grace. கடவுளுடைய அருள்,
அல்லது பேரன்பு அல்லது கிருபை, இப்படி பல பேர்ல சொல்லலாம். இது நம்முடைய தகுதியை பார்த்து வருவது அல்ல. கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடவுளுடைய அன்பை சுவைக்க, கடவுளுடைய முன்னாலே வந்து அவரோடு உரையாட, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற, அவருடைய செயல்களை நான் காண, அவருடைய இறை பிரசன்னத்துக்களை நான் கடந்து செல்ல என்னுடைய சில செயல்கள் தடையா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன என்னட்ட வரமாட்டார், ஆண்டவர் என்னை சந்திக்க மாட்டார், ஆண்டவர் என்னோடு பேச மாட்டார், ஆண்டவர் என்னை அன்பு செய்யல, இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இறை அருள் என்பது நீ தகுதி இல்லாமல் இருந்தாலும், நான் தகுதி இல்லாமல் இருந்தாலும், கடவுள் அவர் எங்களுக்காக தன்னை தாழ்த்தி அடிமை கோலம் போட்டு சிலுவையில் வந்ததன் வழியாக அவருடைய அன்பிலே அவர் தாராள மனமுடையவராயிருக்கிறார். தரணம் புரிந்த பவுல்கிட்ட சொல்றார், உன் பலவீனத்தில் என் அருள் பூரணமாக இறங்கி வரும். My grace is enough, sufficient for you. பிரேமான அன்பு சோதரங்களே, இதை இயேசு கிறிஸ்து, புதிய செம்மறியாம் இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக பலி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, தன் இரத்தத்தை சிந்தி, தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி, இந்த மீட்பை, இந்த சல்வேஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சிலுவையில எங்களுக்காய் பலியான ஆண்டவற்றை நம் ஓடி வரணும். சில பேருக்கு சிலுவையை கையில் எடுத்தாலே பயம், சிலுவையை பார்த்தாலே பயம், யாராவது சிலுவையை கிஃப்ட் பண்ணாலே பயம், ஐயோ சிலுவையை கொண்டு தந்துட்டு போறாரே. இனி நம்ம வாழ்க்கையில் என்னதான் நடக்க போதோ? துன்பத்துயரங்கள் தான் எதிர்காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற மாட்சிமைக்கு அடையாளம். பிரியமான அன்பு சோதரங்களே, இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி பெற்று தந்திருக்கிறார். இதைத்தான் எபிரேயர் எழுதிய திருமுகம் 10:19 இறைவசனம் நமக்கு அழகாய் சொல்லுது. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். கோவிலின் திரைச்சீலையை கடந்து அவருடைய தூயகத்துக்களை நாம் செல்ல வேண்டும். அதை போல இயேசுவின் உடலின் வழியாக நாம் இறை பிரசன்னத்துக்களை கடந்து போகிறோம். We enter into the holy of the holies. We enter into the presence of the Lord through the body of Christ. அவருடைய உடலின் வழியாக திருத்துயகத்துக்குள்ளே நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். என்ன செய்கிறார் அவர்? இரத்தம் சிந்தி எங்களுக்கான புதிய வழியை அவர் திறந்து வைத்திருக்கிறார். இதனால ஆண்டவர் சொன்னார், இனி நீங்கள் இறைவனிடத்திலே அவருடைய தூயகத்துக்குள்ளே அல்லது இறை பிரசன்னத்துக்குள்ளே, அதாவது கடவுளுடைய செயல் உங்களுடைய வாழ்விலே நடக்க, நீங்கள் அவரோடு இணைய நீங்க ஆடு மாடுகளை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நான் உங்களுக்காய் இரத்தம் சிந்திருக்கிறேன். எபிரேயர் 6:19 இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் கொண்டு சேர்க்கிறது. கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் கடவுளுக்குள்ளே அந்த இறை பிரசன்னம், அந்த உடன்படிக்கையின் பேழையில ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நிறைந்த அந்த இட தூயகத்துக்குள்ள எங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு இணைப்பாளராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். எபேசியர் 4:16 எனக்கு சில வார்த்தைகள் அவ்வளவு ஆழமாக பிடிக்கும். என்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்ட ஒரு இறைவார்த்தை பகுதி இது. எபேசியர் 4:16 எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. The grace in the time of need. Mercy and grace in the time of need. உங்களுக்கு ஒரு தேவை, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், அப்படி இருக்கிற பொழுது
இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரை நோக்கி வாங்க, கடவுளை நோக்கி. அந்த நேரத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதை செய்து தர, அதற்கான வழியை திறந்து விட தேவையான அருளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக, அவர் ரத்தம் சிந்து பெற்றுக் கொடுத்த மீட்பின் வழியாக எங்களுக்கு அதை கொடுக்கிறார். பிரியமான என் அன்பு சோதரங்களே, எங்களுடைய வாழ்வில் என்ன தேவை என்றாலும் ஆண்டவர் அதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். உன்னுடைய வாழ்வில் என்ன தேவை என்பதை நீ கேட்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார், அதை தர ஆயத்தமாயிருக்கிறார். இன்ன நாளிலே கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நின்று ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்க. உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் யாரிடம் செல்வோம்? உம்மை விட்டு பிரிந்து நாம் எங்கு போவோம்? ஆண்டவரே கேளுங்க, நீங்க தான் எங்களுக்கு அனைத்துமாக இருக்கிறீங்களே. வாங்க ஆண்டவரே, அனைத்தையும் எனக்கு செய்து முடித்து தரக்கூடிய இரக்கத்தையும் அருளையும் இந்த மாலை வேளையில எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை திறந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து கேப்பமா, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீராண்டவரே, ஆலோசனை தருகிறவர் நீராண்டவரே, இரவும் பகலும் என்னோடு பேசுகிறவர் நீங்க ஆண்டவரே, பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆராதனை உமக்கே நான் எல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நான் எல்லாம் ஆராதனை, எல்லாருமாய் சேர்ந்து ஆராதனை உமக்கே நான் எல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே அப்பா நான் எல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே இயேசுவே நான் எல்லாம் ஆராதனை, இயேசுவே 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 என்று கூப்பிடுங்க. நல்லவரே, வல்லவரே, தூயவரே, பரிசுத்தமானவரே,
நீங்க வாங்கப்பா உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த வல்லமை மிக்க இரத்தத்தினாலே எங்களை கழுவ வாங்க ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை நிரப்புங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தின் வழியாக இயேசுவே நீர் எங்களுக்குள்ளே வாரு நீரே எங்களை ஆளுகை செய்தரலாம் நீரே எங்களை பொறுப்படும் நீரே எங்களை மாற்றும் உமக்கு எதிராக ஆண்டவரே நாங்கள் செல்லுகிற பாதையிலே இருந்து எங்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்களை செய்யாமல் இருக்க ஆண்டவரே எங்களை தடுத்து நிறுத்தும் உம்முடைய காரியங்களை நீர் விரும்புகிறதை மற்றும் நீர் சொல்லுகிறதை மற்றும் நாங்கள் செய்ய உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே உம்முடைய அருளை தாரும் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க நிரப்பும் ஆண்டவரே Thank you Lord இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நல்லவரே நன்றி அப்பா வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே நன்றி அப்பா வல்லவரே நன்றி அப்பா தூயவரே நன்றி அப்பா பரிசுத்தரே நன்றி அப்பா தூயவரே நன்றி அப்பா பரிசுத்தரே பரலோகத்தில் இருக்கிறங்க பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனைத்தின உணவை எங்களுக்கு அழைத்தரும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம் எங்களை சோதனையிலே விழவிடாதே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றும் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாய் சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அச்சேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் Thank you. Good night. God bless you.